ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதர பானம் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது மன்மத பானத்தில் முக்கியமான அதர பானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஷரை தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் பானம்னா ட்ரிங்கிங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, தவறு. நம்மளுடைய முத்தங்கள் கிஸ்ஸிங் மெத்தடு தான் பானம், அதாவது அதர பானம் என்று அழைக்கப்படுது. இது எப்படி வந்து பாலியல் உணர்வை தூண்டுவதில் வந்து செக்ஸுவல் ஸ்டிமுலேஷனை அதிகப்படுத்துவதில் வந்து முக்கிய இடத்த வைக்க போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி பண்ணுமாறு நான் உங்கள்கிட்ட பணி ஓடி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். பொதுவாக வந்து இந்த வாய்ப்புகள் வந்து உடலுறவுக்கான வாய்ப்புகள் வந்து வரும்பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கோ அல்லது ஒரு திருமண மாணவர்களுக்கோ வரும் பொழுது இமீடியட்டாக அவர்கள் வந்து இந்த பெண்குறியில் வந்து உடலுறவு பண்ணக்கூடிய வெஜைனல் போஸ்டரை தான் எல்லோரும் வந்து செய்வார்கள். ஒரு நேர சூழ்நிலையோ அல்லது வந்து திருட்டுத்தனமாகவோ கள்ளத்தனமாக செய்யும் பொழுது இந்த ஒரு போஸ்டரை தான் எல்லோரும் வந்து டக்குன்னு வந்து பண்ணோமா போனோமா அப்படின்ட்டு இருக்கும். திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியர்களிடம் அந்யோன்யம் குறையும் பொழுது கூட, அல்லது வந்து அதாவது சலிப்புத்தன்மை ஏற்படும், அப்படித்தான் நம்ம சொல்லணும், அந்யோன்யத்தை நம்ம சொல்லிடக்கூடாது, சலிப்புத்தன்மை ஏற்படும் பொழுது கூட இதை வந்து நம்ம மறந்துக்கிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நாளாக நாளாக இந்த பால் உணர்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். எய்தர் இந்த 2% ஆணுக்கும் அப்படித்தான், பெண்ணுக்கும் அப்படித்தான், சரிங்களா? இதில் வந்து வரும்பொழுது என்ன பல மெத்தேடுகள் வந்து இருக்குது. நம்ம காமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அதரபானம் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு வந்து பார்க்கும் பொழுது ஏறத்தாழ வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்ம தமிழன் வந்து அதை பற்றி சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு கிஸு, அந்த கிஸு, வெஸ்டர்ன் கிஸு, இதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தவறு. வாத்ஸ்யாயனார் காமசாஸ்திரத்திலே முக்கியமான இதில் வந்து இந்த சான்ஸ்கிரிட் டேர்ம் அதரபானம்ங்கிறத வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிட்டார். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான இடத்த வந்து வைக்குது. பொதுவாக வந்து ஃபிசியாலஜிக்கலாக பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 34 வகையான ஃபேஷியல் மசில்ஸ், 112 வகையான போஸ்டரல் மசில்ஸுக்கு வந்து அதிக எனர்ஜியை கொடுத்து இந்த முத்தங்கள் செய்யக்கூடிய வந்து பணியை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் கிஸ்ஸிங் மசில்ஸ் எனப்படக்கூடிய ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் எனப்படக்கூடிய மசில்ஸுக்கு வந்து, அதான் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய நர்வு எண்டிங் அதன் மூலமாக தூண்டப்படுது. இப்போ ஃபேஸில் தான் நிறையா வந்து சென்சரி நர்வுகள் வந்து இதில் இருக்கும். கிரேனியல் நர்வுன்னு சொல்லுவோம், ஆப்டிக், ஆல்ஃபாக்டரி, ட்ரொக்குலியார், அதே மாதிரி இந்த மாதிரி டங்கு, கிளாஸ் ஆஃப் பெரிஞ்சியல் நர்வு, கவளத்தை உள் வாங்கி உள்ளக்கு அனுப்பக்கூடிய மசில்ஸ், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் வந்து உள்ள தசைகளில் உள்ள நர்வு எண்டிங் வந்து நேரடியாக பிரெயினில் வந்து தொடர்பு கொள்ளப்பட்டு அது வந்து இந்த சில ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கிறது. இதில் வந்து பார்க்கும் பொழுது இதில் இந்த போஸ்டரல் இதில் வந்து வரும்பொழுது சின்ன நேரத்துலேயும் சரி, பெரிய எலாங்கேட்டடான நேரத்துலேயும் சரி, அது வந்து அந்த டைம் எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் தெரப்பி மாதிரி, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து நேச்சுரலாக பண்ண வைக்கக்கூடிய ஒரு தெரப்பி இந்த கிஸ்ஸிங் மெத்தடில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்க்கணும்னா சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய என்ட்ரோஃபின் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த முத்தமிடுதல் அதர பானங்கள் நேச்சரில் வந்து வருது. அதே நேரத்தில் வந்து ஆக்சிடோசின் பெண்களுக்காக இருக்கட்டும், இந்த ஆக்சிடோசின் சுரக்கும் பொழுது
சுருக்கம் ஏற்பட்டு கர்ப்பப்பை மாறுகளில் கொஞ்சம் சடன் கன்ட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக இன்னும் சில பாலியல் ஹார்மோன்கள் தூண்டப்படும் பொழுது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகும். உடல் அதில் மர்மஸ்தானங்கள் வந்து லூப்ரிகேஷன் வந்து வலிப்பணும். இதெல்லாம் நீங்கள் தெரியாத இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு இருக்குது, பிசியாலஜிக்கலாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்ட்ரோஃபின் சொல்லிட்டேன், ஆக்சிடோசின் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்க்கும்போது டோப்போமைன் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிறதுனால மனநிலை சாந்தப்படுத்திகளாக இது வந்து செயல்படுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வயசில் 40 நாய்க்குணம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வயசில் வந்து யாரும் வந்து அந்த உடலுறவு மேலே வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அதில் வந்து இதாகனால இந்த டோப்போமைனோட அளவு வந்து குறைய குறைய அது வந்து 35 அவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த காலத்திலே உள்ளது. அப்போ வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எதில் எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறது, நல்லா தூக்கம் இருக்காது, இதிலே வந்து மன அழுத்தங்கள் வந்து உண்டாயிடும். இந்த டோப்போமைன் மட்டும் உண்டாயிருச்சுன்னா அவன் வந்து நல்லா வந்து ஒரு ஹாப்பியஸ்டான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு ஒரு இதானது. நல்லா உறக்கம் வரும், மனநிலை சாந்தப்படுத்தியாக செயல்படும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும், ஆங்ஸைட்டி எரிஞ்சு எழுது விடுறது இந்த மாதிரியான ஒரு இது. டிப்ரெஷன் இப்போ அதில் சிலவங்களுக்கு வந்து வெளிப்படுத்த முடிஞ்சவனுக்கு வெளிப்படுத்த முடியும், கோபத்தை வெளிப்படுத்த முடியணும். சிலவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. எங்கள் வீட்டு 45 கோபப்பட்டதுன்னா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கள, சோத்துக்கு எங்கே போகிறோமோ. அதனால் என்ன பண்ணான்னா மனசுலேயே போட்டு போட்டு வச்சுக்கிறோம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் உண்டாயிடும். இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த உடல் உறவின் போது வெளிப்படக்கூடிய டோப்போமைன். அது வந்து எளிமையான மெத்தடில் வந்து உடலுறவு உங்களுக்கு செய்ய முடியலனாலும் இந்த முத்தமிடுதல் அதர பானங்கிற மெத்தடில் வந்து இதை வந்து வரும்பொழுது இந்த ஹார்மோன் சுரக்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? இந்த அளவுக்கு இது பண்ணும்போது முகம் புத்துணர்ச்சி ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் லெவல் வந்து குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை நம்ம செய்யும் பொழுது வந்து அளவுகள் வரும் பொழுது மிக இளமையான ஒரு தோற்றத்தை வந்து இது பண்ணுவார்கள். மனநிலை சாந்தப்படுத்தப்படுவோர வாய்ப்புகள் வந்து அதிகம். கோபப்படுத்தல் தன்மைகள் வந்து குறைவு. எரிச்சல் அடைதல் இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து மனநிலை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து குறைஞ்சு விடும். அதே நேரத்தில் வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு ஆற்றலாகவும் இது வந்து செயல்படுறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் உன எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் பாலியல் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கப்படும் பொழுது இன்னும் உடலுறவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு இது ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு இந்த இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக ஒரு செயலை செய்கிறதுனால வந்து இது பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே போய் அதில் வந்து பண்ணுறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சலிப்புத்தன்மை ஏற்பட்டு விடும். இவ்வளோதான்ப்பா. இப்போ நான் கையை மூடி மூடி வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும், இதில் ஏதோ இருக்குது 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 அப்படிங்கிறத பார்க்க தோணும். சரிங்களா? ஆனால் கையை விரித்து காமிச்சிட்றேன், ச்சு இவ்வளோதான்ப்பா இருக்குது, இதை பொய்யா நம்ம போட்டு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வகையில் வந்து செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் தான். அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வந்து ஆடை அணிகலன்லாம் அணிந்து கொண்டு யாருக்கும் இது காப் இது மாதிரி இது பண்ணுறதுனால தான் ஓரளவு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஆகி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் பண்ணும் பொழுது அந்த டெஸ்டோஸ்டெரோன் பீக் லெவலில் வந்து அவன் உடல் உறவு பண்ணுவான். சரிங்களா? அந்த அப்போ தான் விந்தும் துடிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காத்திருக்க வைத்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது கிடையாது, அது வாட்டில் போயிட்டுருங்க, ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டுருக்கும். இதில் பக்கத்தில் மாடு இன்னொரு மாடு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருக்கும். அது எப்போ அது மூடு வருதோ அப்போ தான் அது பண்ணும், அந்த மாதிரி இது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஒரு பீக் லெவல்லே கொண்டு போகிறதுனால தான் இந்த பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடியதுனால தான் நீங்கள் குடும்ப கட்டுமானத்திற்கும் வந்து இது வந்து ஒரு பேஸாக அமைது. சரிங்களா? நம்ம டாபிக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரி இதில் வரும்பொழுது வந்து சில வைரஸுகள் வந்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். நான் சொல்லுவது எல்லாமே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, அதில் மட்டும் இதை கடைபிடிங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு இதெல்லாம் வந்து டிசீஸை வாங்கிக்கிட்டு வந்து பாதிக்கப்பட்டு உங்களையும் பாதித்து உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரி உள்ளதுகள்லாம் செய்யாதீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மர்மஸ்தானத்தில் உள்ள இது மாதிரி சில வைரஸுகள் வந்து வாயிலையும் வசிக்கக்கூடிய வைரஸுகள்லாம் இருக்குது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இந்த மாதிரியான இதுகள் வைரஸ்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. மஞ்சக்காமால வைரஸ் அதெல்லாம் போய் தெரியாத அன்னோன் பார்ட்னர் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த வியாதிகள்லாம் வாங்கிட்டு வந்துடக்கூடாது.
சரிங்களா? அதனால தான் நாம் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தியை மட்டும் கடைபிடிங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாம்பத்திய இன்பத்திற்கான தான் இந்த வீடியோ பதிவில் நான் போடுறது, சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் இது எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.